ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சூப்பரான டேஸ்டில் சாஃப்டான ஒரு பூரண கொலுக்கட்டை ரெசிபி தான் பார்க்க போகிறோம். சூப்பரான டேஸ்டில் ரொம்ப சிம்பிளாக ரெடி பண்ணக்கூடிய சூப்பரான பூரண கொலுக்கட்டை ரெசிபி, ரொம்ப ஈஸியாகவும் ரெடி பண்ணிடலாம். இந்த பூரண கொலுக்கட்டை ரெசிபியை பார்க்குறதுக்கு முன்னாடி, இது வரைக்கும் குக்கிங் அண்ட் டிப்ஸ் காஃபி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற லேட்டஸ்ட் வீடியோஸ் உடனடியாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். ஃபஸ்ட்டு பூரணம் வந்து ரெடி பண்ணிடலாம். அதுக்காக நான் ஒரு அரை கப் பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். பாசிப்பருப்பை நல்லா கழுவிட்டு இதை ஒரு மூணு விசில் விட்டு வேக விட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம். இது மூழ்கிற அளவு தண்ணி விட்டால் போதும். இது நல்லா கழுவிட்டு இதை மூழ்கிற அளவு தண்ணி விட்டு இதை ஒரு மூணு விசில் விட்டு எடுத்திருக்கேன். இப்போ பாசிப்பருப்பு வந்து இந்த அளவுக்கு நல்லா குக்காயிருக்கணும். மூணு விசில் விட்டிங்கன்னா போதும், நல்லா வெந்துடும். இப்போ இதை ஒரு கடாயில் மாற்றிடலாம். இதே மெத்தடில் நீங்கள் கடலை பருப்பில் கூட இதே மாதிரி பூரணம் வந்து ரெடி பண்ணலாம். நான் இன்றைக்கி பாசிப்பருப்பு தேங்காய் பூரணம் தான் ரெடி பண்ணியிருக்கேன். இப்போ இதை ஒரு கடாயில் மாற்றிட்டு இதில் ஒரு கப் நாட்டு சக்கரை வந்து சேர்த்துருக்கேன். நீங்கள் வெல்லம் சேர்த்திங்கன்னா வெல்லத்தை பாகு பண்ணிவிட்டு வடிகட்டி சேர்த்துக்கோங்க. நான் நாட்டு சக்கரைங்கிறதுனால அப்படியே சேர்த்துருக்கேன். இது கூடவே ஒரு கப் தேங்காய் துருவல் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்துடணும். தேங்காய் துருவல் சேர்த்துட்டு நல்லா கலந்திங்கன்னா டேஸ்ட்டு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இது நல்லா கெட்டி ஆகிற வரைக்கும் இதை ஒரு 5 நிமிஷம் நல்லா குக் பண்ணி எடுக்கணும். 5 நிமிஷம் இதை நல்லா கலந்து விட்டுட்டே இருந்தால் போதும், இது வந்து நல்லா கெட்டியாகி வந்துடும். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கணும். இதில் நான் வாசனைக்காக ஒரு 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் வந்து சேர்த்துருக்கேன். ஏலக்காய் தூள் சேர்த்திங்கன்னா இந்த பூரணம் நல்லா வாசனையாக இருக்கும். இப்போ இதை நல்லா கலந்துட்டு இதில் வந்து கடைசியாக 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துட்டு நல்லா இதாக கலந்து விட்டுட்டே இருக்கணும். பூரணம் வந்து இந்த அளவுக்கு நல்லா கெட்டியாகி வந்திருக்கு. இந்த அளவுக்கு பேனில் ஒட்டாமல் நல்லா கெட்டியானதுக்கப்புறம் இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஃபேனுக்கு கீழே ஆற விட்டுறலாம். இது ஒரு 10 நிமிஷம் நல்லா ஆறட்டும். ஆறினதுக்கப்புறம் நல்லா கெட்டியாயிரும். இப்போ மாவு வந்து ரெடி பண்ணிடலாம். அதுக்காக நான் ஒரு பேன் எடுத்திருக்கேன். அதில் 1/2 கப் தண்ணி சேர்த்துருக்கேன். 1 கப் பச்சரிசி மாவுக்கு 1/2 கப் தண்ணி வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ 1/2 கப் தண்ணி விட்டுருக்கேன். இப்போ தண்ணியை வந்து நம்ம நல்லா கொதிக்க வச்சு எடுக்கணும். அதுக்கு முன்னாடி இதில் வந்து 1/4 டீஸ்பூன் உப்பும் 1 டீஸ்பூன் நெய்யும் நான் சேர்த்துருக்கேன். உப்பு வந்து 1/4 டீஸ்பூன் சேர்த்தா போதும். கொழுக்கட்டை நல்லா சாஃப்டாக இருக்கிறதுக்காக 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துட்டு நல்லா இதாக கலந்துடணும். இப்போ இதை நல்லா கொதிக்க வச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த அளவுக்கு நல்லா தரத்தரன் நல்லா கொதித்ததுக்கப்புறம் இதில் 1 கப் அரிசி மாவு வந்து நான் சேர்த்துருக்கேன். பச்சரிசி மாவு தான் நான் எடுத்திருக்கேன். நீங்கள் பாக்கெட்டில் வாங்குகிற கொழுக்கட்டை மாவு வேணாலும் எடுக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டால் போதும், இந்த மாவு வந்து இதிலையே நல்லா குக் ஆயிரும். தண்ணி நல்லா கொதிச்சா மட்டும்தான் இந்த மாவு வந்து நல்லா குக் ஆகி வரும். லைட்டாக சூடான தண்ணியில் சேர்த்திங்கன்னா மாவு ஒழுங்காக குக் ஆகாது. இப்போ இந்த அளவுக்கு நல்லா கெட்டியாகி வந்திருக்கு. இப்போ ஃபேனுக்கு கீழே இது ஒரு 5 நிமிஷம் ஆற விட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம். நல்லா ஆறினதுக்கப்புறம் தான் நம்ம உருட்ட முடியும். இப்போ இது நல்லா ஆறினதுக்கப்புறம் இதை கை வச்சு நல்லா பிசையணும். இதை ஒரு 5 நிமிஷம் கை வச்சு நல்லா பிசைஞ்சிங்கன்னா தான் கொழுக்கட்டை வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். வெடிப்புகள் இல்லாமலும் அழகாக வரும். இப்போ இதை நல்லா அழுத்தி பிசையணும். இதை ஒரு 5 நிமிஷம் நல்லா பிசைஞ்சதுக்கப்புறமா இந்த மாதிரி பால் மாதிரி உருட்டி பார்த்திங்கன்னா வெடிப்பு இல்லாமல் வரணும். இப்போ மாவு எல்லாம் கலந்து வந்திருக்கு. பட்டர் பேப்பரில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு இந்த மாதிரி லைட்டாக கை வச்சு தட்டினிங்கனாலே அழகாக அந்த மாதிரி வந்துடும். இதை இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் தட்டிட்டு இதை வந்து கொழுக்கட்டை அச்சில் வைக்கணும். இந்த மாதிரி இந்தளவுக்கு நல்லா தின்னாக தட்டிக்கோங்க. உங்ககிட்ட பட்டர் பேப்பர் இல்லைன்னா இது பேக்கெட் பால் கவரில் கூட நீங்கள் வந்து செய்யலாம்.
இப்போ இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் தட்டிட்டு இதை வந்து கொழுக்கட்டை மோல்டில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு இதை வந்து வைக்கணும். இந்த மாதிரி கொழுக்கட்டை அச்சு வந்து எல்லா கடையிலையுமே கிடைக்குது. இது உங்ககிட்ட இல்லைனா சும்மா நீங்கள் மடித்து விட்டுட்டு கூட நீங்கள் வந்து வேக வைக்கலாம். இதில் வந்து இந்த மாதிரி வச்சுட்டு நம்ம ஆற வச்ச பூரணத்தை வந்து பால் மாதிரி ஷேப்பில் உருட்டிட்டு இதை வந்து லைட்டாக ப்ரெஸ் பண்ணிவிட்டு சென்டரில் கரெக்டாக வைக்கணும். சென்டரில் வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து பூரணம் வந்து வெளியே வராமல் இருக்கும். இப்போ பூரணத்தை வந்து இந்த மாதிரி சென்டரில் வச்சுட்டு இதை வந்து மெதுவாக அந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிடணும். க்ளோஸ் பண்ணிவிட்டு இதை லைட்டாக அழுத்தி கொடுத்துட்டு எக்ஸ்ட்ரா உள்ள மாவு எல்லாத்தையுமே கை வச்சு எடுத்துடணும். எடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி லைட்டாக எடுத்தீங்கன்னாலே உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். கொஞ்சம் கூட மோல்டில் ஒட்டாமல் ரொம்ப ஈஸியாக வந்துடும். அவ்வளோதான், சூப்பரான ஷேப்பில் கொழுக்கட்டை வந்து ரெடி ஆகிட்டு இப்போ இதே மாதிரி எல்லா கொழுக்கட்டையுமே ரெடி பண்ணி எடுத்துடலாம். ரொம்ப சிம்பிளாக நம்ம ரெடி பண்ணிடலாம். இந்த மாதிரி கொஞ்சமாக எண்ணெய் தொட்டுட்டு பூரி ஷேப்பில் இந்த மாதிரி தட்டிட்டு அதுக்கப்புறமா நம்ம கொழுக்கட்டை மோல்டில் வச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இதே மாதிரி அச்சில் இந்த மாதிரி வச்சுட்டு லைட்டாக எடுத்தீங்கனாலே ஈஸியாக வந்துடும். இப்போ இதே மாதிரி எல்லா கொழுக்கட்டையுமே ரெடி பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இதை வந்து ஒரு 10 நிமிஷம் வேக விட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம். நான் வந்து ஒரு கடாயில் தண்ணியை நல்லா சூடு பண்ணியிருக்கேன். அதில் ஒரு பிளேட்டு போட்டுட்டு கொஞ்சமாக எண்ணெய் தடவி எடுத்திருக்கேன். இட்லி பாத்திரத்தில் வச்சோம்னா கொழுக்கட்டை வந்து உடையிற மாதிரி இருக்கும். அதனால் இந்த மாதிரி பிளேட்டில் ஒரு 10 நிமிஷம் நான் நல்லா குக் பண்ணி எடுத்திருக்கேன். கொழுக்கட்டை நல்லா குக் ஆனதுக்கப்புறம் மெதுவாக தான் ஆற விட்டதுக்கப்புறம் தான் நம்ம எடுக்கணும். சூடாக இருக்கும்போதே எடுத்திங்கன்னா கொழுக்கட்டை உடையும். அதனால் நல்லா ஆறினதுக்கப்புறம் அதை வந்து இந்த மாதிரி எடுத்தோம்னா சூப்பராக வந்துடும். அவ்வளோதான், சூப்பரான டேஸ்டில் கொழுக்கட்டை வந்து ரெடி ஆகிட்டு நம்ம சேர்த்த பாசிப்பருப்பு தேங்காய் பூரணத்தோடு சேர்த்து சாப்பிட ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் எந்த அளவுக்கு சாஃப்டாக வந்திருக்குன்னு காட்டியிருக்கேன். சூப்பராக சாஃப்டாக வந்திருக்கு. கண்டிப்பாக நான் சொன்ன இதே அளவுகளில் நீங்களும் இந்த கொழுக்கட்டை ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக சொல்லுங்கள். இந்த கொழுக்கட்டை ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். இது வரைக்கும் குக்கிங் அண்ட் டிப்ஸ் கஃபே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணிக்கோங்க.